Hi friends, day 4 oda schedule pathingna differential equation, Legendre, Hermite, Legare equations ellame paaka porom. Idhila idhe inda topic e romba important topic. Idhila eppadi venalum kekkalam, questions vandu repeated a vandukite irukku. Enna na topic idhila cover pannona, Legendre, Hermite, Legare edha irundhalume seri, inda moonu topic ellame first adoda differential equation enna appdin kekkranga, adha nalla paathukonum. அதுக்குன்னு ஒரு ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா பார்த்துக்கணும். ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா இருக்கு, ஒவ்வொருத்துக்குமே ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் பாலினாமியல், பாலினாமியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடியது. ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா, ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்லாம் ரேராக கேட்பாங்க, ஆனால் டிஃபரன்ஷியல் பாலினாமியல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ பாலினாமியல் ஒவ்வொருதுலேயும் பாலினாமியல் என்னென்ன ஒவ்வொருத்துக்கும் வேல்யூஸ் இருக்கு, அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்த்தோகனாலிட்டி, ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கணும். ஈவன் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்து ஈவனுக்கு எப்படி இருக்கும், ஆடுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் இருக்கும். அதெல்லாமே நான் எழுதியிருக்க மெட்டீரியல், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்த்தோகனாலிட்டி அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். அப்புறம் ரெக்கரன்ஸ் ஈக்குவேஷன், ரெக்கரன்ஸ் ரிலேஷன் உள்ள ஈக்குவேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இருக்கு. ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினாமியலும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் அதிகமாக வருது. அது அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா கேட்குறாங்க, ரெக்கரன்ஸ் ஈக்குவேஷன் அது மாதிரி வருது. ஸோ நம்ம இந்த மூணு டாப்பிக்கில் இந்த இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு டாப்பிக்லையுமே இது இருக்கும், நம்ம இதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதான் நம்ம டே 4 படிக்க வேண்டிய டாபிக். தேங்க்யூ.